அன்பு தமிழ் நெஞ்சங்களின் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரரோட சொல் இது என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இவர்களோடு ஆசியோடு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் விஜயகாந்த் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களோடு நல்ல ஆசையோடு இன்று விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக விஜயபிரபாகர் என்னை முன்னாடி அறிமுகம் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ராஜன் செல்லப்ப அண்ணனுக்கும் கேடிஆர் ராஜேந்திர பாலாஜி அண்ணனுக்கும் இந்த நாட்டு நன்றிகளை கூறி எங்கள் மாவட்ட செல்ல கணபதி அண்ணனுக்கும் நன்றி கூறி திருப்பரங்குன்றம் முருகனை தரிசித்து முதல்ல திருப்பரங்குன்றத்தினுடைய தேர்தல் பிரச்சாரம் இந்த வீதியில் ஆரம்பிக்கிறேன். 2005 இதே இடத்துல தான் கேப்டன் தேமுதிக கட்சியை ஆரம்பித்தார். இன்னைக்கு மீண்டும் எனக்கு உண்மையிலே மனசு கொஞ்சம் கனமாக தான் இருக்கு. இங்கே மதுரைக்கு வந்து கேப்டன் இல்லாத நேரத்தில் பிரச்சாரம் செய்கிறது, ஏன்னா எங்கள் அப்பா தான் இங்கே இருக்க எல்லா தெருவுக்கும் எல்லா வீதிக்கும் இங்கே வந்து பரோட்டா நல்லாயிருக்கும், இங்கே பன் பரோட்டா நல்லாயிருக்கும், இங்கே பால் பன் நல்லாயிருக்கும், இங்கே மில்க் ஷேக் நல்லாயிருக்கும், இங்கே ஜிகர்தண்டா நல்லாயிருக்கும்ட்டு அல்வா நல்லாயிருக்கும்ன்ட்டு ஒவ்வொரு இடமே எனக்கு இழுத்து இழுத்து கொண்டு போய் சுட்டிகிட்டு இருப்பார். இன்னைக்கு கேப்டன் இல்லாத இந்த நாள் நான் தனியாக இந்த இரண்டு சகோதரரோட வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறது எனக்கு உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அனைத்து துக்கங்கள் சோகமும் அது என்னோடு நம்ம கட்சி நம்ம இந்த கூட்டணி கண்டிப்பாக ஜெயிக்கணும். 2026 நம்மளுடைய இலக்கு, 2024 நம்மளோட தொடக்கம். அதனால் அனைவரும் அஇஅதிமுக தேமுதிக கூட்டணிக்கு பாடுபட்டு இந்த கூட்டணி மீண்டும் கேப்டன் அம்மா தலைமையில் எப்படி 2011 ராசியான கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி அமைந்ததோ அதே மாதிரி இனி வரும் காலத்தில் இந்த 2024 சரி 2026 சரி நம்ம பிரதர்ஸ் மாதிரி இருந்து இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்யணும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு கேப்டன் மறைந்து சரியாக 100 நாள் ஆச்சு. இருந்தும் கேப்டனோட ஆசை எல்லாமே இந்த தேமுதிக எப்படியாச்சும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கணும்ட்டு இன்னைக்கு கடைசி வரைக்கும் கேப்டன் பார்க்காம நம்மளுக்கு போயிட்டாரு. இருந்தாலும் அவரோட மகனாக நான் இங்க முன்னாடி நிற்கும் போது நிச்சயம் அவரோட ஆசை இந்த மக்களை தங்க தட்டில் வச்சு தாளாட்டணும்னு சொல்லியிருக்காரு. புரட்சி தலைவர் வலையில் வந்தவர் புரட்சி கலைஞர், இந்த இரண்டு வல்லல்களும் மக்களுக்காக உழைத்த தலைவர்கள். அந்த பணியை இரண்டு தலைவர்களுமே நான் கற்றுக்கொண்ட அந்த பணிகளை நம்ம செய்யணும் இந்த நேரத்தில். இன்னைக்கு இந்த தொகுதியை பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் பிரச்சனைகளுக்கு அனைத்து பிரச்சனைகளுமே உங்கள் குரலாக என் குரல் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் ஒலிக்கும். உங்கள் குறைகள் என் குறையாக இருக்கும். இந்த வேட்பாளர் இது மீண்டும் சொல்றேன், இந்த மண்ணின் மைந்தன் நம்ம என்னோட சொந்த ஊருக்கு வந்து உங்க முன்னாடி கேட்கறதுல நீங்க எல்லாருமே என்ன சொந்தக்காரங்க, உங்க வீட்டு மகனாக உங்க வீட்டு பிள்ளையாக தான் உங்க முன்னாடி வாக்குகளை கேட்க வந்திருக்கேன். துளசி கூட வாசம் மாறும், ஆனா தவசிக்குள்ள வார்த்தை மாற மாட்டான். சொன்னதுதான் நிச்சயம் மக்களுக்காக கடைசி வரைக்கும் உழைக்க தயாரா இருக்கிறோம். ரொம்ப நேரம் எல்லாருமே வெயில நின்று வெயிட் பண்ணிட்டீங்க, அதனால கொஞ்சம் சுருக்கமா முடிச்சுக்கிறேன். இன்னும் பல்வேறு இடத்துக்கு போகணும். April 19 4 நம்பர் பட்டன் முரசு சின்னம், திரும்பியும் சொல்றேன், April 19 4 நம்பர் பட்டன் முரசு சின்னம், மறுபடியும் சொல்றேன், April 19 4 நம்பர் பட்டன் முரசு சின்னத்துல ஒரு குத்து. அடுத்த 5 வருஷம் எல்லார் வாழ்க்கையும் கெத்தாக நாங்கள் 3 பேரும் காத்துக்கு தயாரா இருக்கிறோம். வாக்களிப்பு முரசு சின்னத்துக்கு வெயில் ஜாஸ்தியா இருக்கு, இதே சிரித்த முகத்தோட பெண்கள் என்னை மீண்டும் வரவேற்கிறோம். எல்லாரும் தண்ணி குடிச்சு ரெஸ்ட் எடுங்க, வெயில் ஜாஸ்தியா கெடுத்து பாத்துக்கோங்க, உடம்பு பாத்துக்கோங்க. அதனால வரவேற்பு கொடுத்த அனைத்து கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி இந்த நேரத்தை தெரிவிக்கிறேன். மீடியாவுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன், காவல்துறை நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.